Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admissions open, apply online. தமிழகத்தில் உள்ள கோவில்களை அரசு வியாபார மையமாக பார்ப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கூறினார். பண அடிப்படையில் கோயிலை என்னைக்கு பிரிக்கிறாங்களோ அது ஒரு கார்ப்பரேட் மாதிரி ஆயிடும். வியாபாரம் வியாபாரிகள் மாதிரி ஆயிடுவாங்க. வியாபாரிங்கும் போது வழக்கமா என்ன சொல்லுவாங்க, நஷ்டம் லாபம். இங்க நஷ்டமே கிடையாது, லாபம். கோயிலுக்கு எக்கச்சக்கமான நஷ்டம் 99. அதிகாரிகளுக்கும் மற்றவங்களுக்கும் லாபம் இல்லீகல்லாக எக்கச்சக்கமா போகும். கோயில வருமான பொருள்களை பாக்குறாங்க இல்லையா, இந்த கண்ணை அவங்க மாத்தணும். மாத்தணும்னா இந்த அரசாங்கம் மாத்துறதா போன அரசாங்கம் மாத்துறதா இருந்தா 75 வருஷமா இருக்கிற அரசாங்கங்கள்ல 1959 இந்த ஆக்ட் வந்திருக்கு. அந்த ஆக்டை பேஸ் பண்ணி, அது இந்த HRCE ஆக்ட், அதை பேஸ் பண்ணி பண அடிப்படையில் இவங்க வரப்பும் போது வியாபாரிகளாக மாறிடுறாங்க அதிகாரிகள். தட்ஸ் அ ப்ராப்ளம், தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸ்பெசிஃபிக்கான கோரிக்கை என்னன்னா, மொத்தத்தில் 356,000 தெய்வ விக்கிரகங்கள் அன்ரெஜிஸ்டர்டாக இன்ன வரைக்கும் 75 வருஷமா இருக்கு. இந்த கவர்மெண்ட் கோச்சிக்கிட வேண்டாம், இவங்க இல்லை 75 வருஷமா ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கா, 75 வருஷம் சொல்ல முடியாது, 1972 ரெஜிஸ்டர் பண்ணலை. அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், ஏற்கனவே கோரிக்கை வச்சாச்சு சார். கோரிக்கை வச்சது இதே கவர்மெண்ட்ல வச்சிருக்க சார். அவங்க என்ன செஞ்சாங்க இங்கே பாருங்க சார், காதை இப்படி வச்சுட்டாங்க சார், இப்படி வச்சுக்கிட்டாங்க காதை. அதனால அந்த கோரிக்கை செத்து போய் கிடக்கு. ஒன்று, இது கோரிக்கை வரலன்னு சொல்ல முடியாது, சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்டு டு த ஹோம் செக்ரட்டரி கொடுத்துருக்கேன், சீஃப் செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்கேன் சார், அவங்க இப்படின்ட்டாங்க சார். தட்ஸ் ஆல். கேர்டிசிக்கு ஒரு மெயிலில் ரிப்ளை கூட கொடுக்கல, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணாதனால இன்னைக்கு நான் வார்ன் பண்ணுறேன். வான் பண்ணா என்ன, கோயிலில் எல்லாருக்கும் எச்சரிக்கை என்னன்னா, இவைகள் திருடு களவாடப்பட்டு போட்டா, களவாடி வெளிநாடுகளுக்கு இல்லீகலாக வெளியே போயிடுச்சுன்னா உங்களால் திருப்பி கொண்டு வர முடியாது. ரெண்டாவது, 2500 தெய்வ விக்கிரகங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு, அதில் பாதி பெண் தெய்வங்கள், இறைவிகள், ரொம்ப அழகான தெய்வங்கள். இவைகளை காட்சி பொருளாக வெளிநாட்டில் வைக்கலாம், வேற மதத்துக்காரங்க வேற நம்பிக்கைக்காரங்க, அதில் தப்பு தவறுன்னு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, தெய்வம்னே தெரியாது, அழகாக தான் பார்ப்பாங்க. ஆங்கிலத்தில் சொல்லாமல் சென்சுவஸ் பியூட்டிக்கு பார்ப்பாங்க, இட்ஸ் ஓகே. ஆனால் இங்கே மெட்ராஸில், மெட்ராஸில் யூகோஸ்லேவியாவும் ஜெர்மனியில் இருக்கிறவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரே தமிழர்கள் தான் எல்லாரும் இருக்கிறாங்க, சைவர்கள் வைணவர்கள்லாம். அவங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு காட்சி பொருளாக வச்சுருக்கிறது பெரிய அவலமான ஒரு நிலைமை. இதை திருப்பி கொடுக்கறதுனால அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நல்ல பேர் ஏற்படும். எந்த மியூசியத்தில் இருக்கோ இதை திருப்பி அந்தந்த கோயிலுக்கு ஒப்படைச்சாங்கன்னா, இந்த அரசாங்கம் மாதிரி பெரிய நல்ல பேர் எடுத்தது எந்த அரசாங்கமாலையும் எடுக்கவே முடியவே முடியாது.